இன்றைய தினம் நாம் தியானத்திற்காக சங்கீதம் எட்டு ஒன்றாவசனத்தின் வசனத்தின் பின்பகுதி எடுத்துக்கொள்வோம் உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் இன்றைய தினம் தேவனின் மகத்துவம் என்ற தலைப்பிலே வேதவசனத்தை நாம் தியானிக்கலாம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் முதலாவசனத்திலே நாம் பார்க்கும்போது அப்பசனாகிய பவுல் எபேசியில் கிறிஸ்தியில் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறார் இன்னும் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்து டு ஏழாம் வருஷத்தில் பார்க்கும்போது தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒ அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதைக்கு ஆக்கினான் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் என்றும் பிரசங்கிக்கிறோம் இல்லையிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அதனால தான் சொல்லுகிறார் எட்டாவசனத்திலும் ஒன்பதாவசனத்திலும் நாம் பார்க்கும்போது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடையதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் வடிந்து போகிறதில்லை தேவனின் மகத்துவங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு நீங்கள் வாசப்படுத்தினால் அது ஃபுல்லாக தேவனின் மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த தேவனின் மகத்துவங்களை சொல்லி கத்திரையை சோதிருப்பிலானால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகி கத்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவந்தாமே தோசனத்தை ஆசிரியப்பாராங்க